Take book on hand, open page, see the letters of answer 1, spell the letters, take pen in hand, move the pen tip on the notebook as per the letters of the answer 1. Take book on hand, open page, see the letters of answer 2, spell the letters, take pen in hand. மூ த பென் டிப் ஆன் த நோட் புக் ஆஸ் பர் த லெட்டர்ஸ் ஆஃப் தி ஆன்சர் டூ தென் அகெய்ன் டேக் புக் ஆன் ஹேண்ட் திஸ் ஸ்டெப்ஸ் ஆர் ரிப்பீட்டிங் அகெய்ன் இஃப் ஐ டெல்யூ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் திஸ் ஹவு வில் யூ ஃபீல் எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஹோம்ஒர்க் எழுதுங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இதை சொல்கிறக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் ஃபீல் டிடியஸ் டு டெல் திஸ் ப்ரொசீஜர் ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் ரீடான்ஸர் ஒன் ரைட் ஆன்சர் ஒன் ரீடான்ஸர் டூ ரைட் ஆன்சர் டூ ரீடான்ஸர் த்ரீ ரைட் ஆன்சர் த்ரீ இது வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது இதுவே நான் எலாபரேட்டாக தான் இங்கே எழுதியிருக்கேன் ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணுன்ட்டு அந்த ரீடேன்சர் ஒன்றுன்னு இருக்குது இல்லையா ரீடான்ஸர் ஒன் தட் ஐ ஹாவ் ரிட்டர்ன் ரீடுனால் என்ன ரீடுனா என்ன பண்ணணுங்கிறத தான் நான் கிளியராக எலாபரேட்டாக எழுதியிருக்கேன் டேக் புக் ஆன் ஹேண்ட் ஓப்பன் பேஜ் சி த லெட்டர்ஸ் ஆஃப் ஆன்சர் ஒன் ஸ்பெல் த லெட்டர்ஸ் அதே மாதிரி ரைட் ஆன்சர் ஒன்னுங்கிறத தான் நான் இங்கே ஸ்டெப் ஃபோரில் எழுதியிருக்கேன் டேக் பென் இன் ஹேண்ட் மூ த பென் டிப் ஆன் த நோட் புக் ஆஸ் பர் த லெட்டர்ஸ் ஆஃப் தி ஆன்சர் ஒன் டேக் புக் ஆன் ஹேண்ட் அடுத்தது மறுபடியும் ரீட் ஆன்சர் டூ அடுத்த ப்ரொசீஜர் டேக் புக் ஆன் ஹேண்ட் மூ த பென் டிப் ஆன் தி நோட் புக் ஆஸ் ஃபர் த லெட்டர்ஸ் ஆஃப் த ஆன்சர் ஒன் டேக் புக் ஆன் ஹேண்ட் ஓப்பன் பேஜ் சி த லெட்டர்ஸ் ஆஃப் ஆன்சர் டூ ஸ்பெல் த லெட்டர்ஸ் ஸோ இங்கே அந்த ரீட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் இங்கே எலாப்ரேட்டாக எழுதியிருக்கேன் அதே மாதிரி ரைட் பண்ணுறது எப்படிங்கிறது இப்படி எலாபரேட்டாக எழுதியிருக்கேன் ஸோ மறுபடியும் செகண்ட் ஆன்சர் ரீட் பண்ணுறக்கோ அதே ப்ரொசீஜர் தானே செகண்ட் ஆன்சர் ரைட் பண்ணுறக்கும் அதே ப்ரொசீஜர் தானே அதே தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு த்ரீ ஆன்சர்ஸை நீங்கள் ரீட் பண்ணு ரைட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இப்படி ப்ரொசீஜர் எழுதுனா ஹவ் வில் யூ ஃபீல் அது வந்து டேஸ் ப்ராசஸ் இல்லையா நிறைய ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணுறதே நம்ம என்ன எழுதியிருக்கோம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட் பண்ணி கிளியராக எழுதலாம் இந்த மாதிரி ரீட் ஆன்சர் ஒன் ரைட் ஆன்சர் டூ ரீட் ஆன்சர் டூ ரைட் ஆன்சர் டூ ரீட் ஆன்சர் த்ரீ ரைட் ஆன்சர் த்ரீ அப்போ அந்த ரீடுனா என்ன பண்ணணுங்கிறது இட் இஸ் அஷ்யூம்டு இஸ்இண்ட் இட் ரீட்னா என்ன பண்ணும் அதுக்கு வந்து தனியாக ஒரு ப்ரொசீஜர் டேக் புக் ஆன் ஹேண்ட் ஓப்பன் பேஜ் சி த லெட்டர்ஸ் ஆஃப் ஆன்சர் டூ சாரி ஆன்சர் ஒன் ஸ்பெல் த லெட்டர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டெப்ஸ் தான் இந்த ரீடுக்குள்ள ப்ரொசீஜர் அடுத்த த்ரீ ஸ்டெப்ஸ் என்னது ரைட்டுக்குள்ளே ப்ரொசீஜர் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதை மோர் கிளியராக ரீடுனா இந்த மூணு ஸ்டெப் இது தனியாக ஒரு ப்ரொசீஜராக போட்டு வச்சிடலாம் ரைட்னா இந்த மூணு ஸ்டெப் இந்த ரெண்டு ஸ்டெப் இதை தனியாக ஒரு ப்ரொசீஜராக போட்டு வச்சுட்டு எப்போல்லாம் நமக்கு ரீட் பண்ணமோ ஜஸ்ட் ரீட் ஆன்சர் ஒன்றுனா இந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டெப்ஸ் அஷீவ்டு ரைட் ஆன்சர் ஒன் அப்படின்னா இந்த அடுத்த டூ ஸ்டெப்ஸ் அஷீவ்டு ஸோ எத்தனை டைம் நம்ம ரீடுனாலே என்ன அதே ப்ரொசீஜர் தான் அது வந்து நம்ம மைண்டில் ஆர்கில் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுக்குறப்போ எலாபரேட்டாக கொடுக்கறதில்ல ரீடுனா இந்த ஸ்டெப்ஸ் ரைட்னா இந்த ஸ்டெப் அந்த மாதிரி ரீடுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ரைட்டுனா ஒரு ஃபங்க்ஷன் இதை தான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம் நீங்கள் ஒரு எஸ்ஏ எழுதுறீங்க இங்கிலீஷில் எஸ்ஏ எழுதுகிறப்போ எதுக்கு தனித்தனி பேராகிராஃபாக ஸ்பிளிட் பண்ணி எழுதுகிறோம் பேராக்ரா ஸ்ப் பண்ணிணால் ஒவ்வொரு பேரகிராஃபும் ஒவ்வொரு கான்செப்டை பற்றி சொல்லும் இல்லையா இப்போ நம்ம எதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா அந்த கான்செப்டை மட்டும் மாற்றிக்கலாம் அந்த கான்செப்டை எடுக்கணுன்னா அந்த பேரா மட்டும் எடுக்கலாம் அந்த கான்செப்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அதில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணலாம் இல்லையா இனி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போது நீங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ட்டு யூ டோ நோ ஸோ ஹவ் வில் யூ டூ தேட் இப்போ பாருங்கள் ஒரு எலாபரேட்டாக நான் ஒரு ப்ரொசீஜர் எழுதியிருக்கேன் ஸ்டவ் நூடுல்ஸும் ஒரு டீ மேக்கிங்கும் எழுதியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸும் டீ மறுபடியும் நூடுல்ஸ் ப்ரிப்பர் பண்ணும் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர் ஸ்டெப்ஸ் பாருங்கள் ஸ்டவ் ஆன் பிளஸ் வாட்டர் இன்ன பவுல் Noodles put inside noodles, stir it for two minutes, serve. In the steps, noodles prepare pandrake. Add boil water in bowl one, add milk and boil what um, boil in another bowl two, add sugar in bowl one, add tea, switch off the stove, strain the tea, add milk, mix well. In the steps, tea making so. மறுபடியும் நான் நூடுல்ஸ் பண்ணோன்னா அதே ஸ்டெப்ஸ் அகெயின் எழுதணும் இல்லையா இப்போ இந்த மாதிரி நம்ம சேம் ஸ்டெப்ஸு எந்த ஒரு ப்ராசஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போவும் கொடுக்குறப்பவும் ஸ்டேம் சேம் ஸ்டெப்ஸை திருப்பி திருப்பி ரிப்பீட் இருந்தால் அந்த ப்ராசஸ் வில் பி வெரி டீடியஸ் ஸோ தட் கேன் பி மேட் ஈஸி என்ன பண்ணுறோம் நம்ம காமனாக ஒரு ப்ராசஸ் டிக்ளேர் பண்ணிடுறோம் நூடுல்ஸ்னால் இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸு டீனா இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸுன்னு தனித்தனியாக எழுதினதுக்கப்புறம் எப்போல்லாம் நமக்கு ஒரு காமனாக ஒரு ஒரு ப்ரோ இது பண்ணணும் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னா நூடுல்ஸ்ன்னு கொடுத்தாலும் இட் இஸ் அஷ்யூம்ட் அந்த ப்ரொசீஜர் டீ டீனா அந்த ப்ரொசீஜரில் போய் பார்த்தா போதும் மறுபடியும் நூடுல்ஸ்னால் யூ கேன் ரெஃபர் தட் ப்ரொசீஜர் அகெய்ன் ஒன் மோர் ப்ராசஸ் இட்லினா இட்லிக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் எழுதினா போதும் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா தனித்தனி மாடியூலாக நம்ம பிரிக்கிறோம் எந்த ஒரு ப்ராசஸுமே இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் சப் ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸ் எடுத்துகிட்டால் அதில் நிறைய சப் ப்ராசஸ் இருக்கும் அப்போ நம்ம தனித்தனியாக பிரிச்சிடறோம் தனித்தனியாக பிரிச்சுட்டு நமக்கு எந்தெந்த ப்ராசஸ் வேணுமோ அதை வந்து எத்தனை டைம் வேணாலும் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் அந்த பைத்தான் ப்ரோக்ராமில் சே திஸ் பைத்தான் ப்ரோக்ராம் இப்போ இங்கே நான் என்னென்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸு ஒரு எயிட் ஸ்டேட்மெண்ட் செய்திருக்கேன் எயிட் ஃபங்க்ஷன் செய்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் நேமுக்கு நம்ம ஒரு இன்புட் வாங்குகிறோம் அடுத்தது கிளாஸ்க்கு ஒரு இன்புட் வாங்குகிறோம் அப்புறம் ப்ரிண்ட்டு அந்த நேமை ப்ரிண்ட் பண்ணுறோம் தென் ப்ரிண்ட்டு கிளாஸ் தென் அகெய்ன் அனதர் இன்புட் வாங்குகிறேன் இன்னொரு நேம் வாங்குகிறேன் ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் த சேம் ஸ்டெப்ஸ் ரிப்பீட்டட் த சேம் ஸ்டெப் நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அகெயின் ஐ வான்ட் டு ப்ரிண்ட் தோஸ் நேம் அண்ட் கிளாஸ் ஸோ ஐ ஹாவ் யூஸ்ட் பிரிண்ட் நேம் ப்ரிண்ட் கிளாஸ் இப்போ இந்த ப்ரோக்ராமில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த ரெண்டு பிரிண்ட்டும் அகெயின் ரிப்பீட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஒரு டென் நேம்ஸ் நான் யூஸ் பண்ணும் டென் இன்புட் வாங்கணும் டென் அதே மாதிரி டென் டைம்ஸ் ப்ரிண்ட் பண்ணணும்னா இந்த இதை கோடிங்கை வந்து நம்ம டென் டைம்ஸ் ரிப்பீட்டட் பண்ணணும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ ப்ரோக்ராம் வில் பிகம் மோர் லென்த்தி ப்ரோக்ராம் எப்போது ஆகுதோ அதனோட எக்ஸிக்யூஷன் வில் ஆக்கியூப்பை மோர் மெமரி ரேம் வந்து அதிகம் ஆக்கியப்பை ஆகும் ஸோ த ஸ்பீட் ஆஃப் த ப்ரோக்ராம் வில் கெட் டிக்ரீஸ்டு வென் த ப்ரோக்ராம் சைஸ் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸிங் ஒரு எஃபெக்டிவ் ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும்னா எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருக்கோ மேக்ஸிமம் அது எல்லா ஆப்ரேஷன்ஸும் இருக்கணும் அதே டைமில் மேக்ஸிமம் அந்த ப்ரோக்ராம் ஷார்ட்டாக இருக்கணும் அதுதான் ஒரு இஃபெக்டிவ் ப்ரோக்ராம் ஸோ இப்போ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக சில ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஒரு ப்ரோக்ராமில் கொண்டு வரணும்னா இதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இப்போ கீழே பாருங்கள் இந்த ப்ரோ இதே ப்ரோக்ராம் தான் ஐ ஹாவ் ஷார்ட் அண்ட் லைக் திஸ் இப்போ பாருங்கள் இந்த PRN, இந்த Print Name, Print Class, இதை ஒரு block போட்டு அதுக்கு மேல ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இந்த ஹெட்டர்லைனில் என்ன என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது DEF, டிஇஎஃப் define டிஃபைனோட ஷார்ட் தான் DEF, பட் யூ ஹாவ் டு யூஸ் only DEF, ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே ஒரு நேம் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த பிளாக்குக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன் என்ன நேம் கொடுத்துருக்கேன் பிஆர்என் எனி நேம் யூ கேன் கிவ் ஐடென்டிஃபையர்ஸ் ரூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபையர்ஸ் ஆல்ரெடி வி ஹாவ் சீன் இன் லெசன் ஃபைவ் ஐடென்டிஃபையருங்கிறது என்னென்னா ஒரு ப்ரோக்ராமில் நம்மளே எங்கெங்கே நேமிங் கொடுக்கணுமோ அதெல்லாம் தான் ஐடென்டிஃபையர் அதுக்கு ரூல்ஸ் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ரூல் என்ன இட் கேன் கண்டெயின் ஓன்லி அல்பெட்ஸ் நம்பர்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர் இந்த த்ரீ தவிர வேறு எந்த விதமான கேரக்டர்ஸும் வரக்கூடாது ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்டர் ஸ்கோர் இல்லைன்னா அல்பபேட்டா மட்டும்தான் தான் இருக்கலான்னு ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா கீவேர்டாக இருக்கக்கூடாது இதெல்லாம் ரூல்ஸு அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம் தென் பக்கத்தில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்கோம் பெரான் திசிஸ் தவிர வேறு எந்த ஒரு பஞ்சுவேஷன் சிம்பலும் இங்கே வரக்கூடாது தென் லாஸ்டில் என்ன கொடுத்துருக்கோம் காலன் சிம்பல் டபுள் டாட் இருக்குல்லையா காலன் வேறு எந்த சிம்பலும் வரக்கூடாது ஸோ இப்போ வந்து இந்த பிஆர்என்ங்கிறது என்னன்னா இந்த பிளாக்குக்கு நம்ம கொடுக்குற நேம் அதை தான் ஃபங்க்ஷன் ஆர் யூ கேன் சே மாடியூல் ஆர் யூ கேன் சே சப்ரூட்டீன் யூ கேன் கால் பை த்ரீ நேம்ஸ் என்னென்னலாம் சொல்லலாம் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் மாடியூல்ஸ்னு சொல்லலாம் சப்ரொட்டீன் ஆர் சப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்த ஒரு செட்டு ரிப்பீட் ஆகுது இல்லையா அந்த ஐ மீன் இன்புட் வாங்குறது ஸோ அதையும் நான் என்ன பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளாக்காக போட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு ஹெட்டர்லைன் டிஇஎஃப்னு கொடுத்து என்ன நேம் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் ஐஎன்பி தென் பேர்திசிஸ் கால் அண்ட் தென் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அது எதுக்குன்னு ஐ ஷால் எக்ஸ்பிளைன் யூ ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் அந்த ரிப்பீட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் செட்டு செட்டாக தனித்தனியே பிளாக்காக போட்டு வச்சுட்றோம் இதுதான் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ஒரு ஹெட்டர் லைன் அந்த லைனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு டிஇஎஃப் டிஇஎஃப் என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் டிஇஎஃப்னு கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும் தென் பெரான்த்திசஸ் காலம் சிம்பிள் இது தான் அதனோட ஃபார்மேட் எப்படி எழுதணும்ன்ட்டு ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஜென்ரலாக நிறைய டைம் ரிப்பீட் பண்ணுறோமோ அதையெல்லாம் இப்படி வந்து தனித்தனி பிளாக்காக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணும் இப்போ இந்த பிளாக் என்ன பண்ணும் ப்ரிண்ட் பண்ணும் இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் இன்புட் வாங்கும் இந்த மாதிரி ரிலேட்டடாக ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் தனித்தனி பிளாக்காக போட்டு அதை ஒரு சப்ரொட்டீன் இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிடுறோம் இப்போ இதெல்லாம் வந்து த அப்புறம் இதுதான் மெயின் பார்ட் மெயின் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இங்கே தான் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் மெயின் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் கிடையாது இந்த ஈவன் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் இருந்தாலும் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது இங்கேருந்து தான் இங்கே ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் பிஆர்என் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் காலிங் ஸ்டேட்மெண்ட் காலர் ஸ்டேட்மெண்ட்டு தான் இது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் தட் இஸ் யூ ஹாவ் டு இன்வோக் இன்வோக் மீன்ஸ் காலிங் இன்வோக் தட் ஃபங்க்ஷன் பை யூஸிங் த நேம் ஆஃப் த ஃபங்ஷன் இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு லைன் இது தான் ஃபஸ்ட்டு லைன் ஆக்சுவலி ப்ரோக்ராமில் இந்த ஃபங்க்ஷன் பிளாக்கெல்லாம் ஃபஸ்ட் லைன் கிடையாது தே ஆர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பார்ட் இருக்குது ஃபங்க்ஷன் பிளாக் டூ ஃபங்க்ஷன் பிளாக் இருக்குது அப்புறம் இதுதான் மெயின் பார்ட்டு இப்போ மெயின் பார்ட் இந்த இன்டென்டேஷன் பாருங்கள் இதெல்லாம் ஒரே லைனில் ஸ்டார்ட் ஆயிருக்கா ஸோ ஃபங்க்ஷன்ஸ் டிஇஎஃப்னு கொடுத்தா அது எடுத்ததும் டிஇஎஃப்க்கு போகாது டிஃபைன் தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் தான் அதுக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் எங்கே பிஆர்என்னு கொடுத்துருக்கோமா இங்கே தான் வரும் அப்போ உடனே அது என்ன பண்ணும் பிஆர்என்னுங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குதுன்னு தேடி போய் பார்த்து அதை அதில் இருக்கிற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும் ஓகே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அது எதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சுனா அதுக்கு வந்து நம்ம பாருங்கள் இப்போ இங்கே நான் கொடுக்கல இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இது ஆப்ஷனல் தான் வேணும்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு கால்குலேஷன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அந்த எக்ஸ்பிரஷன் இங்கே பக்கத்தில் கொடுப்போம் அந்த வேல்யூவை வந்து நம்ம எந்த இடத்துல கால் பண்ணுறோமோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கும் காலர் ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு பிஆர்என் கால் பண்ணுறேன் உடனே ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பிஆர்என் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் அங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி Then it will come back to the calling statement. Then it will go to the next statement, INP. In so the program control will go to that INP function and whatever statements you have given inside that block of code that will get executed. Then it will come back to the calling function. Then again, I am calling PRN function. So again, the program control will jump to PRN function and execute the statements there. Then it will return back to the calling statement. தென் அகெயின் ஐஎம் காலிங் ஐ என்பி ஸோ தீஸ் ஆர் த மெத்தர்ட் ஆஃப் ரைட்டிங் எ ப்ரோக்ராம் வென் தர் இஸ் எ நீட் ஃபார் யூ டு ரிப்பீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அகெய்ன் அண்ட் அகெய்ன் இப்போ ஜஸ்ட் பிஆர்என் கொடுத்து அந்த பிளாக் ஆஃப் கூட நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா ப்ரோக்ராமில் எத்தனை தடவை வேணாலும் அந்த பிஆர்என் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒன்ஸ் எழுதிருவோம் இதுதான் பிஆர்என்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணணும்னு டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடிங் அகெயின் அண்ட் அகைன் நீங்கள் எழுத வேண்டாம் அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் எப்படி இப்போ நம்ம ஹோம் ஒர்க் பண்ணுறதில் நம்ம ஒவ்வொரு டைமும் ரீட் எப்படி பண்ணணும் ரைட் எப்படி பண்ணணும்னு சொல்ல வேண்டாம் பிகாஸ் ஒன்ஸ் ரீடுனா இந்த இந்த ஸ்டெப்ஸ் டேக் த புக் ஆன் ஹேண்ட் ஓப்பன் பேஜ் சி த லெட்டர்ஸ் ஆஃப் ஆன்சர் ஒன்ஸ் ஸ்பெல் த லெட்டர்ஸ் இது தான் ரீடுக்குள்ள ப்ராசஸ் சிம்லர்லி ரைட்டுனா என்ன எப்படி பண்ணணும் அடுத்த ஸ்டெப்ஸ் டேக் பென் இன் ஹேண்ட் மூத பென் டிப் ஆன் த நோட் புக் ஆஸ் பர் த லெட்டர்ஸ் ஆஃப் தி ஆன்சர் ஒன் இது ரெண்டுமே ரைட்டுக்கு ஸோ இது ஒன்ஸ் ரீடுனா இந்த ஸ்டெப்ஸு ரைட்னா இந்த ஸ்டெப்ஸ்ன்னு தனித்தனியாக டிஃபைன் பண்ணிட்டோம்னா நம்ம மெயின் ப்ராசஸில் அந்தந்த நேம் கொடுத்தா போதும் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா போதும் ஸோ அதில் ப்ராசஸ் லென்த்தி லென்த்தினஸ் வில் பி ரெடியூஸ்டு ஸோ இந்த இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் என்னென்னா ஃபங்க்ஷன் தட் ஈஸ் யுவர் நெக்ஸ்ட் லெசன் ஃபங்க்ஷன் செவன்த் லெசன் இஸ் வி ஆர் கம்மிங் டு செவன்த் லெசன் ஃபங்க்ஷன் ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா வாட் யூ கேன் சேனோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக் ஆஃப் கோட் டிசைன் டு டூ த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் ஒரு சில ஸ்பெசிஃபிக்காக சில ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இங்கே எப்படி பார்த்தோம் செட் செட்டாக பிளாக் ஆஃப் கோட் போட்டு வச்சுட்டோம் இல்லையா இதை தான் என்னென்னு சொல்கிறோம் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ ஸோ ரிப்பீட் அகைன் வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக்ஸ் ஆஃப் கோட் டிசைன் டு டூ த ஸ்பெசிஃபிக் ஜாப் இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து வி கேன் டிஃபைன் இன்டு சாரி வி கேன் கிளாஸிஃபை இன்ட்டு ஃபோர் டைப்ஸ் என்னென்ன ஃபோர் டைப்ஸ் இருக்குன்னா பில்ட் இன் ஃபங்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் லேம்டா எல்ஏஎம் பிடிஏ

இல்லையா ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லேயும் அந்த லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இப்போ நம்ம பைத்தானில் பார்த்தோம் இல்லையா சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்புட் இன்புட் ப்ரிண்ட் இதெல்லாம் வந்து பைத்தான்லேயே டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன் இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ப்ரிண்ட் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இன்புட் இதை தவிர நிறையா இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோன்னா

Function defined by the user themselves. What are user defined functions? Functions defined by the user themselves. நம்மலா, நமக்கு வேணங்கரமாரி create பண்டர functionsதா என்னது? User defined function. Then, lambda. This is the new thing you are learning in Python. இதுரண்டுப்பை C++ல் இருக்கிறதுதான். User definedு, built-in function, un, you have learnt in C++. Lambda functions என்ன என்ன? சம் அன்னிமல்ஸ் ஆர் அன்னோன் ஃபங்க்ஷன் அதுக்கு நேம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் அனிமல்ஸ் ஆர் அன் ஃபங்க்ஷன் வாட் ஆர் லேம்டா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் அன் ஆர் அன் ஃபங்க்ஷன் தட் யூ வில் லேர்ன் இன் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் தென் ரிகர்ஷன் ரிகர்ஷன் என்னென்னா ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட் செல்ஃப் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தே இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது தான் என்னது ரிகர்ஷன் இப்போ இங்கே பாருங்கள் திஸ் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிஆர்என் ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே இருந்தே நான் என்ன ஃபங் ஒரு வேர்டை கொடுத்துருக்கேன் பாருங்கள் பிஆர்என் இந்த இருந்தே நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஸோ திஸ் இஸ் கால்டு ரிகர்ஷன் இந்த ஃபங்க்ஷனை ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து நம்ம வேறு ஃபங்க்ஷன் இப்போ இந்த பிஆர்என்லேருந்து ஐஎன்பின்னு கொடுத்தா இன்புட் ஃபங்க்ஷன் கால் ஆகும் எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் கால் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அதை வந்து நெஸ்டிங் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வேறு ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் இதையவே கால் நீங்களே உங்களை கூப்பிட்டுக்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது ஸோ தட் இஸ் கால்ட் வாட் ஃபங்க்ஷன் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால் ரிகர்ஷன் நவு வி ஷால் சி ஹவு டு வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்

இப்போ இந்த பிஆர்என் ஃபங்க்ஷனை நம்ம பாருங்கள் எத்தனை டைம் கால் பண்ணிக்கலாம் அப்போ எவ் இந்த ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த ஃபுல் கோடிங்கே வேண்டியது வேண்டியதில்லை அந்த ஃபங்க்ஷனோட நேம் வச்சு நம்ம கால் பண்ணாலே போதும் தட் இஸ் கால் ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட் எவ்ரி டைம் யூ எக்ஸிக்யூட் யூ நீட் டு எக்ஸிக்யூட் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் just கால் த ஃபங்க்ஷன் எப்போல்லாம் நமக்கு அந்த கோடிங் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அப்போ அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தாலே போதும் அது கால் ஆகிடும் தென் allows to சேஞ்ச் த ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸிலி இப்போ நீங்கள் தனித்தனி ஃபங்க்ஷனாக எழுதன்கப்புறம் இப்போ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண இந்த நேம் வந்து நான் மாற்றணும் ஸ்டூடண்ட்டு நேம்னால் இங்கே மட்டும் மாற்றினா போதும் இந்த ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய டைம் ரிப்பீட் பண்ணி எழுதியிருந்தீங்கன்னா இப்போ எங்கேயெல்லாம் நேம் வருது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் என்ன சேஞ்ச் பண்ணும் ஸ்டூடண்ட் நேம் ஸ்டூடண்ட் நேம்னு மாற்றணும் ஸோ தட் இஸ் டிஃபிகல்ட் அதுக்கு இந்த ப்ராசஸ் ஈஸி இல்லையா நம்ம தனியாக ஒரு பிளாக் ஆஃப் கோடாக டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ண வேண்டி வராது இது வந்து அந்த அட்வான்டேஜ் ஸோ சேஞ்ச் எடிட்டிங் வில் பி மேக்கிங் சேஞ்சஸ் வில் பி ஈஸியர் these are the three advantages first advantage tanitari modula number divide pandanala that gives you better modularity then so that you can reuse the code again and again reusability of the code then allows the to change the functionality easily and different programmers can work on different functions திஸ் ஆர் தி அட்வான்டேஜ் ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்டேஜ் ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் தட் இஸ் கால் டிஃபைனிங் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் பிளாக் பிகின்ஸ் வித் வாட் கீவேர்ட் டிஇஎஃப் கீவேர்ட் ஃபாலோடு பை ஃபங்க்ஷன் நேம் அண்ட் பெரான்டிசஸ் இப்போ இந்த சிந்தாக்ஸ் பாருங்கள் என்ன கீவேர்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா இதுதான் மெத்தடு மெத்தட் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணும் டிஇஎஃப் தென் அதுக்கு பக்கத்தில் என்ன கொடுக்கணும் ஃபங்க்ஷன் நேம் தென் இது ஃபங்க்ஷன் நேம் ஏன் ஆங்கிள்டு ப்ராக்கெட் குள்ளே கொடுத்துருக்கு ஒரு சின்டாக்ஸில் ஆங்கிள்டு ப்ராக்கெட்டில் வாட் ஹவர் கிவன் இன் ஆங்கிள் ப்ராக்கெட் தட் இண்டிகேட்ஸ் யூ மஸ்ட் கிவ் வாட் எவர் கிவன் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தட் இண்டிகேட்ஸ் யூ தேட் சாரி தே ஆர் ஆப்ஷனல் இப்போ இங்கே ஃபங்க்ஷன் நேம் கண்டிப்பாக கொடுத்துட்டு பெராந்தேசும் கொடுக்கணும் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பெராமீட்டர் ஒன் டூ அப்படின்னா எத்தனை பெராமீட்டர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் தென் லாஸ்ட்டில் என்ன க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன கொடுக்கணும் கால் அண்ட் சிம்பிள் பெராமீட்டருங்கிறது ஆப்ஷனல் தான் சம்டைம்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு கொடுக்கலாம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு தே ஆர் நாட் நீடட் பெராமீட்டருங்கிறது என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகக்கு சம் வேல்யூஸ் தே ஆர் நீடட் தட் வி ஆர் ஸ்பெசிஃபிங் ஆஸ் பெராமீட்டர் தென் அந்த ஃபங்க்ஷனோட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கோடிங் அப்புறம் லாஸ்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ரிட்டர்ன் ரிட்டர்னுங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனல் தான் சம் எந்த ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூவை காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அனுப்போம் ஸோ தட் இஸ் கால்ட் அதுக்கு வி ஹவ் டு கிவ் யூஸிங் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பக்கத்தில் வி ஹாவ் டு ஸ்பெசிஃபை த எக்ஸ்ப்ரெஷன் ஆர் நன் நன்னால் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலைன்னு அர்த்தம் அப்போ இஃப் இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனி வேல்யூ பேக் யூ ஹாவ் டு கிவ் ரிட்டர்ன் நன் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேல்யூன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி இல்லைன்னா ரிட்டர்ன் சி The we can give the values. So once again, see clearly all of you just see the syntax. Syntax, how will you define? Create define means how will you create function? Which keyword do you have to use? DEF. Then next to DEF, leave the space. Don't write the function name without giving space. Function name, then within parentheses, if you want, if the function needed, we can specify the parameters then the block of statements last statement what return along with return statement what you have to specify the value what the function is returning back as per this example i haven't return i haven't return return statement in this function but here i have given along with return statement i have not given any value that means this function is not returning any value back to the calling function so what is the significance of that return statement all well, of you just see the, you can see the book uh, three points that has been given what is the use of return statement the return statement causes your function to exit and return a value to the caller point of the function in general it is to take the input and return nothing in ஸோ சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்புட் வாங்கும் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது அந்த மாதிரி கேசஸில் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் காசஸ் யுவர் ஃபங்க்ஷன் டு எக்ஸிட் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கும் அப்புறம் சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோன்னா ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ டு த காலர் பாயிண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஜென்ரலி இட் ஈஸ் டு டேக் இன்புட் அண்ட் ரிட்டர்ன் சம்திங் ஜென்ரலாக ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் இன்புட் எடுத்துக்கும் ரிட்டர்ன் பண்ணோம் அந்த இன்புட் எடுத்துக்கிறது தான் நம்ம பெராமீட்டர்ஸாக கொடுப்போம் அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எதுக்கு பக்கத்தில் கொடுப்போம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஸோ இஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் டேக்கிங் சம் இன்புட் தட் ஷுட் பி கிவன் இன் பெராண்டிஸஸ் இப்போ இங்கே எதாவது நேம் கொடுத்தா அந்த நேம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கும் இஃப் த இன்புட் டு த ஃபங்க்ஷன் இஸ் கிவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெராமீட்டர்ஸ் அண்ட் அவுட்புட் ஆஃப் த ஃபங்க்ஷன் த ரிட்டர்ன் வேல்யூ இஸ் ஸ்பெசிஃபைட் அலாங் வித் return statement தென் சி த செகண்ட் பாயிண்ட் அதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு தேவையான வேல்யூ கொடுக்கிற இடம்தான் பாராமீட்டர் அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி அது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுலையே அது எங்க கொடுக்கணும் ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் பக்கத்துல கொடுக்கணும் தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் இஸ் यूज्ड व्हेन अ फंक्शन इज ரெடி टू रिटर्न अ वैल्यू टू द कॉलर only one return statement is executed at the run time even though the function can contain மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒரு ப்ரோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் அதில் எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது எது ஒன்றே ஒன்று தான் எக்ஸிக்யூட் ஆகும் தென் எனி நம்பர் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அலவுட் இன் த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் பட் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் த ரெண்ட் டைம் ஸோ திஸ் இஸ் அபவுட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கணும் ரிட்டர்ன் சின்டெக்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ரிட்டன் கொடுத்துட்டு then square bracket optional expression list அப்படினா எத்தனை value வேண்ணாலும் குடுக்கலாம். A, B in C++ remember a return statement can return only one value but in python return statement can return multiple values that is the most difference between C++ and python so அன்னால்தான் expression list என் குடுத்திருக்கு ஒரே ஒரு expression குடுக்கலாம். ஒன்று எக்ஸ்பிரஷனும் இருக்கலாம் நிறைய எக்ஸ் வேல்யூஸும் இருக்கலாம் எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன இப்போ ஏ பிளஸ் பிங்கிறது என்னது ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ரிட்டர்ன் ஜெட்னா ஜெட்டோட வேல்யூ இந்த மாதிரி தான் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே கோட் ஆல் ஆஃப் யூ ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஒன்ஸ் அகண்ட் விஷால் shall recollect வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த பிளாக் ஆஃப் கோட் தட் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் functions are block of code designed to do a specific job. and there are four types of function. built-in function, user-defined function, lambda function, recursive function. what is user-defined function? function defined by the user themselves, namalekudakara functions. built-in function and the function support, sorry, and the language support, pana functions. the built-in, the function that are inbuilt in python, that are

so it is called recursion and this function is called recursive function so next topic we will see in next class